சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமாமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான பனானா பேன்கேக். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா? பனானா பேன்கேக் தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 2 நம்பர், கோதுமை மாவு 1 கப்பு, வெல்லம் தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, தேன் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். என்னங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். இது எதுக்காக இப்படி கரைச்சி யூஸ் பண்ணுற கேட்டோம்னா, நீங்கள் வீட்டில் பேன் கேக் பண்ணும்போது அந்த வெள்ளம் கரையாமல் இருந்ததுன்னா தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நான்ஸ்டிக் பானோ இல்லை ஒரு கடாயோ இதை நடத்துங்க. வெள்ளம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் என்ன ஆகுன்னா, நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ என்னென்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சிட்டீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளமும் தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அந்த பேட்டர் மாதிரி கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதான் விஷயம் இப்போ சைடில் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்க இந்த பவுலில் வந்து இந்த பழம், இந்த பழம் வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த பழத்தை வந்து ரவுண்டோட கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் பழம் வந்து இது மாதிரி நல்ல பழுத்த பழம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், தப்புலாம் இல்லை. நார்மலாக வந்து இந்த பழம் மாடெல்லாம் வீட்டில் பண்ணும்போது நல்ல பழுத்த பழம் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி பழமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பழத்தை இதில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இது நல்லா ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுன்னா, அந்த பழம் வந்து 1-2 முழுசாக இருந்ததுன்னா அந்த மாவோட மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வெள்ளமும் வந்து இப்படி நல்லா கரைஞ்சிருக்குல்ல, கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமையை வந்து இதில் போடுறோம். இதுக்கப்புறம் இந்த குக்கிங் சோடா. நார்மலாக பேன் கேக் சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போதோ இல்லை பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போதோ இல்லை வெளியே அதர் கண்ட்ரி போகும்போது என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு வந்து மைதா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து வெப்க்ரீம் வைப்பாங்க, ப்ளூபெரி, ராஸ்பெரி, பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் இது மாதிரி டாப்பிங்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எல்லா நாளும் இப்படி இருக்குமா? இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே இருக்கிற பொருள் கோதுமையும் இந்த வெள்ளத்தை வச்சு பண்ணுறோம். இந்த வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரைனா பனை வெள்ளம். ஸோ அப்படி இல்லை, பனை வெள்ளம்னா நீங்கள் தென்னை மரத்தில் வர வெள்ளத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வீட்டில் கிடைக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கிங் சோடா இதில் போடுறோம். இந்த குக்கிங் சோடா எதுக்கானா, அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மைதா வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஈஸியாக கொடுத்துரும், ஆனால் கோதுமை கொடுக்காது. ஏன்னா கோதுமை வந்து என்னவென்னா அந்த திக்கான ஒரு பக்குவம். அதே டைமில் அந்த கோதுமையாக இருக்கட்டும் மைதா இருக்கட்டும் அதிகமாக வந்து மாவு கையில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆகும்போது என்னவென்னா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அந்த மாவு வந்து மிக்ஸ் ஆகும் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும்போது என்னவென்னா உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு ஜவ் மாதிரி வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போது இதோட ஏலக்காய் தூள் அவ்வளோதான். வாசனைக்காக இலக்கத்தூள் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த பழத்தோட ஃபஸ்ட்டு இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சோடா, இந்த இலக்காத்தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகலைனா சரியாக வராது. அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ பழமும் நான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த இடத்துல அப்படி அந்த மாவு மாதிரியே இருக்காது, உதிரி உதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகும், எப்படி ஊத்து உதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளம் தண்ணி இருக்குல்ல, அந்த வெள்ளம் தண்ணியை இதில் ஊத்துறோம். வெள்ளம் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் பச்சை தண்ணி,
இப்போ வெள்ளை தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க, சூடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த பேட்டர் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி இறங்கணும். கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இறங்கணும். இப்படி கையில் எடுத்தீங்கன்னா இப்படி இறங்கணும். அப்படியே ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த தோசைக்கல்லில் போட்டோம்னா என்னாகும், அப்படியே அடை மாதிரி ஒட்டிக்கும், அப்படி கூடாது. தண்ணியாக இருந்தாலும் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாவு கரைக்கிற பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் வந்து முக்கியமோ அதே மாதிரி இதில் கரைக்கிற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், சரியா? அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பேட் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய். நார்மலாக வந்து இங்கிலீஷ் பேன்கேக் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பட்டர் யூஸ் பண்ணல, நெய் நம்ம வீட்டில் இருக்கும். ஏன்னா பாயாசம் சக்கரை பொங்கலாம் வீட்டில் பண்ணுவீங்கல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்க நெய்யை எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறோம். வெள்ளத்துக்கு இந்த பழத்துக்கு எல்லாத்துக்குமே நெய் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேட்டர் எடுத்துணும்ல, இந்த பேட்டர் எடுத்து தோசைக்கல்ல இப்படி போடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க காண்டிமெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனியும் காண்டிமெண்ட்ஸ் எனி நட்ஸ் போட்டுடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க பொருள், ஆனால் இது போட்டுறேன். சில பேர் வீட்டில் பாதாம் இருக்கலாம், பிஸ்ஸா இருக்கலாம், ஹால்மண்ட் இருக்கலாம், கருப்பு திராட்சை இருக்கலாம், இல்லை ஹாப்பிரிகாட் இருக்கலாம், இல்லை ஃபிக் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டாப்பிங்ஸாக போட்டுடலாம், சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம எப்படி பீஸாக்கு போ டாப்பிங் போடுவோம், வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி டாப்பிங்ஸ் இதில் போடுறோம். போட்ட பிறகு இந்த பழம் இருக்குல்ல, இவ்வளோ ரோல் வந்து அங்கங்கே அப்படி லைட்டாக அப்படின்ற ரோல் இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படி பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் நட்ஸ் அங்கங்கே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று போதும், நம்ம வீட்டில் பசங்களுக்கு நீ ஒன்று போட்டுக்கு தான் போதும், காலை சாப்பிட்டு திருப்தியாக போகலாம், நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க, ஏன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி திருப்ப ஆரம்பிக்கலாம். திருப்பத்துக்கு முன்னாடி கீழே வெந்திருக்கா சொல்லி இப்படி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னுடைய இப்படி எடுத்து பார்க்கணும். ஏன் சொன்னால் மேல் பகுதி பார்த்தா ஹெவியாக இருக்கும், அதாவது நல்லா வெயிட்டாக இருக்கும், அது போடும்போது உடஞ்சிரும், அதனால் இப்படி லைட்டாக திருப்பி விடுறோம். இப்படி கையில் எடுத்து அப்படி அப்படி திருப்பணும், அவ்வளோதான். திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னால் ஹெவியாக இருக்கும்ல, அப்படி எடுத்து அப்படி திருப்பணும், அப்போ தான் கரெக்டாக திருப்ப முடியும். இப்போ போட்ட பிறகு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த நெய் அந்த லைட்டை மேலே போடுறோம். எதுக்காக இப்படி நெய் மேலே போடுறோன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும், அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பேன்கேக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ சாப்பிட்லாம், பண்ணி கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஹோட்டலில் பண்ணுற இந்த வெஸ்டர்ன் செல்லில் பண்ணுற அந்த பேன்கேக் வந்து யாரோ வீட்டில் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா வெல்லம், பழம், அதுக்கப்புறம் கோதுமை, நெய், இந்த நாளும் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று அந்த வாசனைக்காக நம்ம ஏலக்காய் வேற போட்டிருக்கோம். இந்த ஏலக்காவும் நெய்யும் மிக்ஸ் பண்ணுற இடமும் வந்து எல்லா ரெசிபியும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான பேன்கேக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், வேகட்டும். இன்னொன்று, இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வேக வைக்கும்போது என்ன பண்ணால், அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வேக வச்சுருந்தா இந்த இடத்துல ஒரு சின்ன டூத்பிக் எடுத்துங்க, டூத்பிக்கோ இல்லை ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படி நாலஞ்சு ஓட்டை போடுங்க. அப்படி போடும்போது என்னென்னா அந்த மேல் பகுதியும் நல்லா வெந்துடும், சரிங்களா? ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் திருப்புறேன், அவ்வளோதான். ஒரு அருமையான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கமகம சமையலில் ஒரு அருமையான ஸ்டைலில் ஒரு சூப்பரான பனானா பேன்கேக் எப்படி ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி
இன்னொரு நாள் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.